கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனங்கள், வேத வார்த்தைகள். இன்னைக்கு வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாரை கர்த்தர் உயர்த்துவார்? அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறவர்களை. ஹாலேலூயா. எஸ்தருடைய வாழ்க்கையை பாருங்க. மொர்தெகாய் என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி செய்தாள். ஏகா என்ன சொன்னாரோ அதன்படி செய்தாள். ஆமே. வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கப்படணுமா? கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. டெய்லி பைபிள் வாசிங்க. உங்களை நீங்களே கேளுங்க, டெய்லி நான் பைபிள் வாசிக்கிறேனா? டெய்லி வாசிக்கிறேனா? கடமைக்காக வாசிக்கிறேனா? எதுக்காக வாசிக்கிறேன்? யோ யோசுவா 1:8 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாண புத்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியக்கூடாது. எதற்காக பிரியக்கூடாது? அவைகளின் படி செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு. நீ என்ன செய்யணும்? இரவும் பகலும் தியானிக்கணும். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இன்னும் நம்ம இந்த உயர்ந்த நிலைமைக்கு வர முடியலை? தாழ்ந்த நிலைமையில் ஏன் இருக்கிறோம்? இன்னும் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் இல்லை. வசனத்துக்கு நடுங்குகிற வாழ்க்கை இல்லை. வசனத்தை வாசிக்கிறதே இல்லை. பேருக்கு வாசிக்கிறோம். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமே. வேத வசனங்களுக்கு நீங்கள் நடுங்கணும். வேத வசனங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் 119 சங்கீதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். 11 வசனம் சொல்லுகிறது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமேன். இருதயத்தில் வைத்து வைத்தேன். இன்றைக்கு நீங்கள் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் இருக்குதா உங்களிடத்தில்? அனுதினமும் சுத்திகரிங்க. இந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கும். வசனம் உங்களை புடமிடும். அன்றைக்கு யோசேப்பை வசனம் புடமிட்டது. மோசேயை வசனம் புடமிட்டது. புடமிட்டு தான் கர்த்தர் உயர்த்தினார். புடமிடாமல் யாரையுமே உயர்த்தலை. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்தை அதிகமாக வாசிங்க. வாசிக்க வாசிக்க தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை கொடுப்பார். அந்த சுத்திகரிப்பை கொடுக்க கொடுக்க தான் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன். ஹல்லேலூயா.